ஹாய் எவ்ரிவான், இந்த வீடியோல தமிழக மின்சார துறையிலிருந்து அதிரடியா என்ன அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு, வேலை வாய்ப்பு குறித்து மின்சார துறையிலிருந்து அதிரடியா என்ன அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு, தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் இது குறித்து அறிவிப்பு என்ன வெளியிட்டிருக்காங்க என்பது எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். டீடைலா பாக்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலுக்கு புதியவர்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய ஜாப் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் மின்சாரத்துறையில இருக்க குளறுபடிகள் அனைத்தும் விரைவில் சரி செய்யப்பட்டு மின்சாரத்துறையில இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் அனைத்தும் விரைவில் நிரப்பப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. அதை தொடர்ந்து இப்ப அதிகாரப்பூர்வமா மின்சாரத்துறை ஊழியர்கள் பணியிட மாற்றம் கோரி விண்ணப்பிப்பதுன்னா விண்ணப்பிக்கலாம். அவர்களுக்கு ஜூலை 15ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணுவதற்கு நேரம் வந்து வழங்கப்பட்டிருக்கு. அதை தாண்டி அப்ளை பண்ணா அவர்களுடைய விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்படும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இது நம்ம சேனல்ல நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, எப்ப வந்து சொந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் கொடுப்பாங்க, அதுக்கு நம்ம எப்ப அப்ளை பண்ணணும். இப்ப அதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து தமிழக மின்சாரத்துறையில இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் அனைத்தும் விரைவில் நிரப்பப்படும். ஏற்கனவே ஒத்தி வைக்கப்பட்ட தேர்வுகள் டிசம்பர் மாதத்திற்குள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. புதிதாக புதிய தேர்வுகளும் புதிய வேலை வாய்ப்புகளும் அறிவிக்கப்பட உள்ளன. இப்ப அதிகாரப்பூர்வமா என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்கன்னா, 2 துணை மின் நிலையங்கள்ல மொத்தமாக 40 காலி பணியிடங்கள் இருக்கு. அந்த காலி பணியிடங்களுக்கு விரைவில் அதற்கான அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு நியமிக்கப்பட உள்ளனர் என்பதை அதிகாரப்பூர்வமாவே அறிவிச்சிருக்காங்க. இதுல மொத்தம் எவ்வளவு வேகன்சி இருக்குன்னா, 40 வேகன்சி, அதாவது ஒரு யூனிட்டுக்கு 20 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமா 40 வேகன்சி இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இது போன்று தமிழகம் முழுவதும் மின்சாரத்துறையில் காலி பணியிடங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 50,000-க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கு. இதுல கேங்மேன் 5,000-க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கு. அதை நிரப்புவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே 15,000 காலி பணியிடங்கள் இருந்ததுல 10,000 பணியிடங்களை நிரப்பியிருக்காங்க. மீதமுள்ள 5,000 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான பணிகள் நடைபெற்று வருது. இது போன்று ஃபீல்ட் அசிஸ்டன்ட், TA, மின் கட்டண கணக்கீட்டாளர் போன்ற காலி பணியிடங்களுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ளது. JEE போன்ற ஒத்திவைக்கப்பட்ட தேர்வுகளுக்கான அறிவிப்பும் இந்த மாதத்திற்குள் வெளியாக உள்ளது. மின்சாரத்துறை அமைச்சர் அதிகாரப்பூர்வமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மின்சாரத்துறையில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் அனைத்தும் நிரப்புவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. தமிழக முதலமைச்சரும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் அனைத்துமே தகுதியானவர்களை கொண்டு விரைவில் நிரப்பப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. இதனால தேர்வுகள் அனைத்தும் விரைவில் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க விரைவா ப்ரிப்பேர் பண்ணுங்க, அனைத்து தேர்வுகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு.